அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, நம்ம தொடக்கக்கல்வி.com நடத்த ஆன்லைன் டெஸ்ட்டை அந்த கொஸ்டின் பேப்பர் எப்படி பிடிஎஃபாக மாற்றி பிரிண்ட் எடுத்து பசங்களை எழுத வைக்கலான்றதை பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் நம்மளோட www.தொடக்கல்வி.com அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் இதோ பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டெஸ்ட், இதை கொடுங்க. இதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்து இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இது ஆல்ரெடி நீங்கள் பார்த்தது, ஆன்லைன் டெஸ்ட் எழுதும்போது பார்த்துருக்கீங்க. அடுத்து இப்போ நான் வந்து எங்கள் மாணவர்களுக்கு 4ஆம் வகுப்பு சோசியல் 2வது பாடம் வைக்க போகிறேன். ஸோ அதனால் அதில் வரேன் நான். 4ஆம் வகுப்பு அதில் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் வைஸ் வந்தீங்கன்னா அதில் சோசியல் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி செஞ்சுருப்பீங்க ஆன்லைன் டெஸ்ட் எழுதும்போது. இப்போ பார்க்க போகிறது அந்த ஆன்லைன் டெஸ்ட்டை எப்படி பிடிஎஃபாக பிரிண்ட் எடுத்து பசங்களை எழுத வைக்க போகிறோன்னு பார்க்க போகிறோம். ஸோ நான் இப்போ சொன்னது 2வது லெசன் பாதுகாப்பு. அது இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் இருக்கும், நான் தமிழ் மீடியம் இந்த ஸ்கூல்னாலும் தமிழ் மீடியம் இதை பாருங்கள். பாதுகாப்புன்றது கீழே ஆன்லைன் டெஸ்ட், இதை எழுதினா பசங்களை ஃபோன்லேயோ இல்லை டேப்லேயோ நெட்டு கனெக்ஷன் இருக்கிற சிஸ்டத்துலேயோ எதுலேயோ எழுத வைக்கிறதுக்காக ஆன்லைன் டெஸ்ட். பிரிண்ட் ரிசல்ட்டு இந்த ஆன்லைன் டெஸ்ட் எழுதின மாணவர்கள் மார்க் ஷீட்டை பிரிண்ட் எடுக்கிறதுக்காக இந்த ஆப்ஷன். அதுக்கு அடுத்து இருக்க ஆஃப்லைன் டெஸ்ட் டவுன்லோட் பிடிஎஃப்னு இருக்கு பாருங்கள். இதை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த பிடிஎஃப் ஓப்பன் ஆகும். இந்த ஓப்பன் ஆயிடுச்சுங்களா, இப்போ ஓப்பன் ஆயிடுச்சுங்களா. நான் சொன்ன மாதிரி 4ஆம் வகுப்பு சோசியல் சமூக அறிவியல் 2வது பாடம் இதோட பிடிஎஃப் ஓப்பன் ஆயிடுச்சு. அதாவது பசங்க ஆன்லைன் டெஸ்ட் எழுதுவாங்க இல்லைங்களா, அந்த கேள்வி அப்படியே உங்களுக்கு பிரிண்ட் எடுக்க பிடிஎஃப் பிரிண்ட் எடுக்க தகுந்த மாதிரி பிரிண்ட் எடுக்கிறதுக்காக இது. எப்படின்னா அதான் சொல்லிடுறேன் உங்கள்கிட்ட, நம்ம எந்த சப்ஜெக்ட் வேணுமோ எல்லா சப்ஜெக்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா எல்லா லெசனும் கீழே இந்த மாதிரி 3 ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் வந்து பிடிஎஃபாக எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த ஆஃப்லைன் டெஸ்ட் டவுன்லோட் பிடிஎஃப் கொடுங்க. நான் அப்படி கொடுத்ததால தான் இது ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ இப்படி வந்துடும். இந்த இடத்துல மேலே சிம்பிள் இருக்குது பாருங்க, இதை பண்ணால் டவுன்லோட் ஆகும், இதை பண்ணால் பிரிண்ட் எடுக்கலாம். ஸோ இங்கே பிரிண்டர் கனெக்ஷன் இருக்குன்றதால நான் அப்படியே பிரிண்ட் கொடுத்துட்டேன். இப்போ பாருங்கள் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இதை பிரிண்ட் எடுத்துவேன். பிரிண்ட் எடுத்து நான் இதை மாணவர்களுக்கு இப்போ டெஸ்ட் வச்சுக்கலாம். பிரிண்ட் கொடுத்துட்டேன். அது நெட் கொஞ்சம் ஸ்லோன்றதில் நடந்துக்கிட்டு இதாக இருக்கும். பிரிண்ட் கொடுத்துட்டேங்களா, இப்போ பிரிண்ட் கொடுத்தோன்னே இது பிரிண்ட் வந்துடும். இப்போ நீங்கள் உங்களுக்கு எந்தெந்த வகுப்பு வேணுமோ அந்த வகுப்புக்குள்ளே போனீங்கன்னா அந்த பாடம் சப்ஜெக்ட் எல்லாத்துக்கும் போனீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அது வந்துடும். உங்களுக்கு எந்த வகுப்போ அதான் சொன்ன மாதிரி எந்த பாடமோ அந்த பாடத்துக்கு 3 ஆப்ஷன் இருக்கும். அதில் நீங்கள் பிரிண்ட் பிடிஎஃப் அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இது பாருங்கள் இந்த மாதிரி வந்துடும். இது ஃப்ரண்ட் ஷீட்டு. இப்போ இது பேக் ஷீட் பிரிண்ட் போடுறோம். ஆனால் முன்னாடி 4 கேள்வி, பின்னாடி வந்து அடுத்தது பிரிண்ட். ஸோ உங்களுக்கு எத்தனை பசங்க வேணுமோ அத்தனை பிரிண்ட்டை நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நான் எங்கள் மாணவர்கள் 11 பேருக்கு தகுந்த மாதிரி பிரிண்ட் எடுத்துட்டேன். நீங்களும் இந்த மாதிரி பிரிண்ட் எடுத்துட்டு உங்கள் ஸ்கூல் சீல் வச்சுட்டு பசங்கள்கிட்ட கொடுக்க வேண்டியது தான். இப்போ நம்ம ஆன்லைன் டெஸ்ட்டை இருக்கிற ஆன்லைன் டெஸ்ட்டை அப்படியே பிடிஎஃபாக மாற்றி அதை பிரிண்ட் எடுத்து அதை பசங்கள்கிட்ட இப்போ கொடுத்துட்டோம். இப்போ எங்கள் பசங்க பார்த்தீங்கன்னா அதை ஆன்லைன் டெஸ்ட்டாகவும் எழுதுனாங்க. இருந்தாலும் ஒரு பயிற்சிக்காக திருப்பி நான் அதை என்ன பண்ணுறேன், இப்போ பிடிஎஃபாக எடுத்து அவங்களுக்கு எழுத கொடுத்துருக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆன்லைன் டெஸ்ட்டில் பசங்க எழுதுனது அதே அப்படியே தான் இதில் வரப்போகுது. இருந்தாலும் ஒரு பயிற்சி கிடைக்குமேன்ட்டு தான் நான் இப்போ இப்படி பண்ணியிருக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு கேள்வி, 4 ஆப்ஷன், அதே மாதிரி அதே ஃபார்மெட்டு தான். எத்தனை பசங்க இருக்காங்களோ நம்ம அத்தனை பிரிண்ட் போட்டு அவங்க கையில் கொடுத்துட வேண்டியதான். மொபைல்லையும் நீங்கள் எழுத வைக்கலாம், ப்ளஸ் நம்ம இந்த மாதிரி பிரிண்ட் போட்டு கொடுத்து இப்படியும் எழுத வைக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்க, நம்ம இப்போ வருங்கால என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஆப்ஷன்ஸை ஷேர் பண்ணுற மாதிரி தான் வரப்போகுது. ஸோ இப்போவே நம்ம பையனுக்கு பயிற்சி கொடுத்தோம்னா அவனுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கூடவே நம்ம அவன் பாடத்தில் இருக்கிற கேள்வியை தான் நம்ம இதில் கொடுக்க போகிறோம். ஸோ அதனால் ப்ராக்டிஸும் ஆகும். கூடுதலாக இது நம்ம ஆன்லைன் டெஸ்ட்டு தர்றதால இன்னமும் அவன் அந்த டெக்னாலஜி வைஸ் அவன் தன்னோட மொபைலை எப்படி யூஸ் பண்ணுறது, அதாவது இதை வீட்லேயும் போய் நம்ம ஆன்லைன் எக்ஸாம் எழுதலான்ற மாதிரி தான் நம்ம பசங்கள்கிட்ட சொல்கிறோம். ஸோ அதனால் அவன் வீட்டில் போய் அந்த ஃபோனில் யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்தை செஞ்சு பார்ப்பான், அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அந்த ஷேர் பண்ணுற மெத்தடு இப்போ பசங்களுக்கு ஈஸியாக வந்துருச்சு பாரு. ஸோ நீங்கள் விருப்பப்பட்டால் நீங்கள் நம்மளோட தொடக்கக்கல்வி.com நடத்தும் ஆன்லைன் தேர்வை ஆன்லைன்லேயும் எழுதலாம். இல்லைனா நீங்கள் உங்கள்கிட்ட அந்த நெட் ஃபெசிலிட்டி இல்லை, மொபைல் ஃபெசிலிட்டி இல்லை, அந்த மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் அதை பிரிண்ட் எடுத்து இந்த மாதிரி பிடிஎஃபாக மாற்றி பிரிண்ட் எடுத்து அதை பசங்களுக்கு எழுத கூட சொல்லித்தரலாம். இதை நம்ம FAB ஆக்டிவிட்டீஸ் கூட வச்சுக்கலாம். NASH exam / exam
அதுக்கான மாடல் எக்ஸாமை கூட நீங்க வச்சுக்கலாம். எங்க மாணவர்கள் பாத்தீங்கன்னா அந்த ஆன்லைன் டெஸ்ட் எழுதி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த ஆன்லைன் டெஸ்ட்ல இருக்க கொஸ்டின்ஸ PDF-ஆ மாத்தி அவங்கள்ட்ட கொடுத்தேன். அதையும் அவங்க எழுதி முடிச்சுட்டாங்க. இப்ப அதை நான் திருத்தியும் முடிச்சிட்டேன். அதுல சில மாணவர்கள் 10-க்கு 10 எடுத்திருக்கிறாங்க. அவங்களை ஊக்குவிக்கும் விதமா அவங்களுக்கு ஒரு சிறு பரிசு. இப்போ இதை பார்த்தீங்கன்னா அவங்க ஆல்ரெடி ஏற்கனவே சோசியல் 2 பாடத்தை ஆன்லைன்ல எழுதிட்டாங்க எங்க மாணவர்கள். அதுக்கான ரிசல்ட் மார்க் ஷீட் தான் இது. இன்னைக்கு நான் என்ன செஞ்சேன்னா அந்த ஆன்லைன் டெஸ்டை எப்படி PDF-ஆ மாத்தி பசங்கள்கிட்ட கொடுத்து எழுத வச்சு அதுக்கு மார்க் போடலாம், அவங்களுக்கு டெஸ்ட் பேப்பர் கொடுத்து அதை எப்படி நம்ம வச்சுக்கலான்ற மாதிரி இந்த வீடியோ சொல்லியிருப்பேன். உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா நம்மளோட தொடக்கக்கல்வி.com நடத்தும் ஆன்லைன் டெஸ்ட்ல பாத்தீங்கன்னா 1-8 வரை உள்ள அனைத்து பாடங்களிலும் உள்ள அனைத்து பாட தலைப்புக்கும் வினாத்தாள் தயாரிச்சு விட்டு இருக்கிறோம். அதை நீங்க ஆன்லைன்லயும் எழுதலாம், ஆன்லைன்ல எழுத வச்சு அதை பிரிண்ட் எடுத்து இதை மாதிரி அதை அந்த ரிசல்ட் காப்பியும் நீங்க ரெக்கார்டா பயன்படுத்தலாம். அப்படி இல்லைன்னா நீங்க ஒவ்வொரு மாணவர்களுக்கும் தேவையான மாதிரி PDF டவுன்லோட் பண்ணி அதை அவங்கள்ட்ட எக்ஸாம் எழுத வச்சு அதையும் நீங்க மார்க் போட்டு ரெக்கார்டா பயன்படுத்தலாம். நன்றி.